வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நேத்து பாசிட்டிவா க்ளோஸ் ஆன மார்க்கெட் இன்னைக்கு வந்து பாசிட்டிவா ஓபன் ஆகி நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவும் கரெக்ஷன் ஆயிருக்கு. அது இல்லாமல் இப்போ வந்து 17th-31st வரைக்கும் மோதிலால் அஸ்வானோட லாஜிகா ஃபண்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக ஓப்பன் ஆயிருக்கு, 1 or 2 days வந்து இந்த ஃபண்டு வந்து ஓப்பன் ஆயிருக்கும். நீங்கள் இந்த லாஜிகா ஃபண்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து என்எஃப்ஓ அதாவது அறிமுக விலை வந்து வெறும் 10 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லாஜிகா ஃபண்ட் வந்து அட்ராக்டிவான வேல்யூஷனில் ஸ்டார்டிங்லேயே பை பண்ணணும் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். மோதிலால் அஸ்வானை பொறுத்த வரைக்கும் இவங்க நிறைய ஃபண்டு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஆனால் லாஜிகா ஃபண்ட் அந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் கன்சிடர் பண்ணுறேன். அதாவது மார்க்கெட் பிகினராக இருக்கிறவங்க அவங்க வந்து லாஜிகாப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து இந்த ஃபண்டை கன்சிடர் பண்ணலாம். இந்த ஃபண்டை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லாஜிகாப் அப்படின்னாவே எல்லாத்துக்குமே தெரியும், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டாப் 100 கம்பெனிஸ் தான் வந்து நம்ம லாஜிகாப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இருக்கிற 150 கம்பெனிஸ் வந்து மிட்காப் கம்பெனிஸ்ன்னு இருக்கும். ரிமைனிங் இருக்கிற கம்பெனிஸ் ஒரு 5000 கம்பெனிஸ்க்கு பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ லாஜிகாப் அப்படின்றப்ப மார்க்கெட் வைஸ் வந்து நிஃப்டியும் நெக்ஸ்ட் 50 வந்து நம்ம லாஜிகாப் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறோம். அந்த 100 கம்பெனிஸை மட்டும் சொல்கிறோம், மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். எதனால் இப்போ லாஜிகாப் ஃபண்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் வந்து இப்போ நிஃப்டியும் நெக்ஸ்ட் 50 பிஇ ரேஷியோ இப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இதோட பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 23 இருக்கு, நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் 25 இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து லாஜிகாப் இதில் வருது. அதே மாதிரி நிஃப்டி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 100 ஸ்டாக்ஸோட பிஇ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 இருக்கு. அதே ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29 இருக்கு. ஸோ மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் வந்து கொஞ்சம் வந்து வேல்யூஷன் வைஸ் காஸ்ட்லியாக தான் இருக்கு. ரிமைனிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறப்ப இதோட வேல்யூஷன் வைஸ் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கு. அதே வந்து நிஃப்டியும் நெக்ஸ்ட் 50 ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷனில் தான் இருக்கு. ஸோ இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி நமக்கு ஸ்டாக்ஸ் பிக் பண்ணுறதுனால ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன்லாம் இப்போ பை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் வந்து மோதிலால் அஸ்வான் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து லாஜிகா ஃபண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ்லேயும் வந்து ஸ்டாக்ஸ் வந்து இவங்கனால பை பண்ண முடியும். ஹிஸ்ட்ரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 21 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 17% மேலே, அதாவது 17.4% சிஏஜிஆர் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லார்ஜ் கேப்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து மார்க்கெட் பிகினராக இருக்கிறவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆக்டிவ் ஃபண்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து நல்லா மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஏஎம்சி கீழே தான் இந்த ஃபண்டு ஓப்பன் ஆகுது. அதனால் வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லாஜிகாப் கம்பெனிஸுங்க வந்து குளோபல் லாஜிகாப் யூனிவர்ஸ்ன்ற லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கம்பெனிஸ் ஒரு 3 கம்பெனிஸ் தான் லிஸ்ட் ஆகிருக்கு. அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து 55th ரேங்கா லிஸ்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி டாடா கன்சல்டன்சி வந்து 74th லிஸ்ட் ஆயிருக்கு. HDFC பேங்க் வந்து 85 இருக்கு. இன்னும் இந்தியாவில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டாக இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி லாஜிகா ஃபண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றது ஒரு சிறப்பான செயலா இருக்கும். இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ITC வந்து ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்துட்டு இருக்கு. ITC-யை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து டீசென்டான ரிசல்ட்ஸ் தான் கொடுத்தாங்க, ரொம்ப மோசம் கிடையாது. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு 3% பக்கமாக கரெக்ஷன் ஆயிருக்கு. அதோட 52-week ஹையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 499 ரூபாயின்னு இருந்த ஸ்டாக்கு இப்போ 438 ரூபாயின்ற ரேட்டில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேற்று ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 453 இருந்தது, இன்னைக்கு 438, ஒரு 3% பக்கமாக கரெக்ஷன் ஆயிருக்கு. இந்த மாதிரி டைமை வந்து இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் எல்லாமே வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட்டில் இன்னும் கீழே போச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ITC-யை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ITC-யை பற்றி நம்ம டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். லாஜிகா போர்ட்போலியோல டெஃபினட்டா வந்து FMCG செக்டர்ல இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ITC-யோட ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் வந்து அவங்களோட பிரைஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரிஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வரப்போகிற பட்ஜெட்டில் வந்து இதுக்கு வந்து சிகரெட் சைட ஒரு பட்ஜெட் டேக்ஸ் ஜாஸ்தியும் இருக்காது. அதனால வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை கன்சிடர் பண்ணலாம். இதோட டார்கெட் ப்ரைஸ் வந்து 520 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. அதே மாதிரி HSBC வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணுங்கள், இதோட டார்கெட் ப்ரைஸ் வந்து 480 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. மோர்கன் ஸ்டான்லியை பொறுத்த வரைக்கும் இது 491 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. MK குளோபல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட டார்கெட் ப்ரைஸ் வந்து 520 கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. நுவாமா பார்த்தீங்க அப்படின்னா இதோட டார்கெட் பிரைஸ் வந்து 535 கொடுத்துருக்காங்க. மொதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 560 கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து 535 ரேஞ்சில் இவங்க கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டிகோ பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் பிரைஸ் வந்து 500, அதாவது 499 கொடுத்துருக்காங்க. மோதிலால் அஸ்வானா பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் பிரைஸ் வந்து 515 கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட டார்கெட் பிரைஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது 464 ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இப்போ 438 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக் வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடியதா. நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, முன்னாமே கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா எஸ்ஐபி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா லம்சமுள்ள கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பல்காக இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்களோட அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி 4/5 ஒவ்வொரு போர்ஷனும் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா லாங் டைம்ல இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில் போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோவில் என்ன ஸ்டாக் பை பண்ணுறேன், என்ன ஸ்டாக் செல் பண்ணுறேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்டில் என்னென்ன ஈவெண்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பற்றி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியாக பில்ட் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும், அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.